ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினு தமிழ் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு வைஃப் சொல்லுவாங்க பாருங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, நான் ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் சிக்கன் கிரேவி தான். என்ன ஸ்பெஷல்னு போய் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டேன். கொஞ்சம் கடலை எண்ணெய், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே மூணு ஏலக்காய், ஒரு சுருள் பட்டை, சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குறேன். இப்போ சின்ன வெங்காயம் இவ்வளோ வரைக்கும் வதங்கினது போதும். இப்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பில் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து போடுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இதிலே வதங்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதில் போடுறேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு பாத்திரத்தை மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் இதிலே குக் ஆகட்டும். குக்காய் முடித்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு குக் ஆனது போதும். ஏன்னா இது ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக் சிக்கன் தான், ஸோ அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க, இதில் நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நான் ஒரே டைமில் அரைச்சி எடுத்துகிட்டு சேர்க்குறேன். இது குக் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். சிக்கன் வெங்காயம் தக்காளியோட இது குக் ஆகிறப்பயே நான் ஒரு 2 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர், இது ஒரு 1.5 சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சிக்கனில் வந்து மொச்சை கொட்டை சேர்த்து மொச்சை சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். மொச்சை கொட்டை அதர் பேர், இன்னொரு பேர் வந்து ஃபீல்ட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் ஃப்ரெஷ் இங்கே கிடைக்கிறதில்ல. நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த மொச்சை கொட்டையை நைட்டு ஒரு 8 hours ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4 hours கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் குக் ஆன உடனே நான் வேக வச்சு வச்சுருக்க இந்த மொச்சை கொட்டை பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes இதில் குக் ஆகட்டும். நான் தண்ணி இதுக்கு மேலே ஊற்றலை, ஏன்னா எனக்கு செமி கிரேவியாக தான் வேணும். ட்ரையாகவும் வேண்டாம், ப்ளஸ் குழம்பாகவும் வேண்டாம். ஆஃப்டர் 7 minutes எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் குக் ஆகிடுச்சு. நான் இதில் கோகோனட் மில்க்கும் முந்திரி பருப்பும் ஊற வச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக மில்க் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நான் ஏன் முந்திரி ஆட் பண்ணேன்னா, கசகசா எனக்கு கிடையாதுங்க, இங்கே ரெஸ்ட்ரிக்டட், ஊர்லேருந்து இங்கே கொண்டு வர முடியாது, ஓகேவா? ஸோ முந்திரி போட்டோன்னா கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக இருக்கும், கிரேவி வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ கோகோனட் மில்க்கும் தேங்காய் பாலும் முந்திரியும் போட்டு ஒரு 3 minutes அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 20 minutes தான் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு, அதை வேறு கண்டெய்னரில் மாற்றியாச்சு. ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூடாக இருக்குமா? சின்னதாக வேணுமா? தண்ணி வேணுப்பா. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணி நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.